பத்தூர் புக்கிரந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிதாடி திரிவி செத்தாரம் எனும் பணிந்து சேரேறி திரிவி செல்வத்தை மறைத்து வைத்தீர் என கொரு நாள் இறங்கி கத்தூரி கமல் சார்ந்து பணி தருள வேண்டும் கடல் நாகை காரோணம். நாகை காரோணம் சுந்தரருக்காக இறைவன் வாரி வாரி வழங்கினார். சுந்தரர் லிஸ்ட் போடுறார், மளிகை கடையில் லிஸ்ட் போடுற மாதிரி. அப்பா எனக்கு இதெல்லாம் வேணும், நல்ல அருமையான வைரக்கழு மோதிரம் நாலு வேணும், வெண்பட்டில் ரெண்டு ஜோடி ஜதை, நல்ல அருமையான வேட்டி வேணும் எடுத்து வை, என் சம்சாரம் பறவைக்கு நல்ல எட்டுக்கள் பேசரி கெம்பு போட்டது, ரெண்டு காதலையும் வேணும், கழுத்தில் வைர அட்டிகை வேணும், காஞ்சிபுரம் பட்டு புடவை எட்டு வேணும், தட்டாமல் வேணும், தங்க தட்டு வேணும். நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன், அதனால் பிஎம்டபிள்யூ காரை விட வேகமாக போகக்கூடிய காரு ஏதாவது இருந்தால் சொல்லு, அது ஹம்மராக இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை பென்ஸாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் டேக்ஸ் நீ தான் கட்டணும், நான் கட்ட முடியாது அப்படின்னு வெள்ள குதிரையே எனக்கு வேணும், காற்றனையே பரிமாவு கொடுத்துருள வேண்டும். சரி, எல்லாம் கொடுத்தியே எனக்கு மூணு வேளையும் நெய் முழங்கை நெய் வழிய மூணு வேளையும் எனக்கு நெய் விரவு கரிசோறு முப்போது வேண்டும். கறினா காய்கறி, அது ஒரு கறியாக இருக்கக்கூடாது, எனக்கு மூணு கூட்டு வேணும், ரெண்டு துவையல், ஒரு அவியல், ஒரு மசியல், ஒரு உசுலி, ஒரு அப்பளம், வடகம், பாயசம், இத்தனையும் வேணும், நாட்டுக்கோட செட்டியாகிற மாதிரி அடிக்க வைக்கிற மாதிரி எல்லாம் முழுக்க வேணும், அதில் நெய்யை அள்ளி அள்ளி போகணும் பசு நெய்யை. ஆனால் அவர் சாப்பிட்டார் இல்லை, கேட்டதோட சரி, அடியாருக்கு வாரி வாரி கொடுத்தார் தர்மத்தின் உத்தமர் எம்பிரான் சுந்தரர். நீங்களும் வேணாமா இதெல்லாம் வேண்டாமா, அதனால் இந்த பதிகத்தை தினந்தோறும் பான்னா எல்லாம் தருவார் சிவபெருமான், அவர் என்ன தரப்போகிறாருங்கிறத நான் பதிகத்திலேயே சொல்லிவிடுகிறேன். பதிகம் பாடுவோமாக. கமல் சார்ந்து பணி தருள வேண்டும் கடல் நாகை கா
வாழ விகடங்காக வீணடிமை உணர்ந்தி தொட்டராயின பேய்கள் சூழ நடமாட பட்டவர் குழல் மடவள் தம்மை மயல் செய்தல் மாதவமும் மாதிமையும் பட்டமெல வீர கட்டியமக்கிவதுதான் எப்போது சொல்லி மின்னாடி திரி தந்து வெப்பனவு செய்து வினைக்கேடு பல பேசி வேண்டியவ திரிவி தொண்டாடி திரிவேலை தொழும் முதலை கேட்டும் சுந்தரனு கந்த முதல் பண்டாரத்தே எனக்கு பணித்தருள வேண்டும் கண்டார்க்கும் காண்பரித கனலாகி நிமிர்ந்தீர் இளவ விதழ் உமைவா எருதேரி பூதம் இசைப்பாட இடுபித்து போது பலவரம்பு குடி தருவி பட்டோடு சாந்தும் பனித்தருளதிருக்கின்ற பரிசெல்ல படிரோ கலவமையில் இயலவர்கள் நடமாடும் செல்வ சுடைய அகலல் தூமொழிய சூடல் தேசுடைய இலங்கையர் கொண் வரையெடுக்க அடுத்து நேசமுடைய அடியவர்கள் வருந்தாமையார்ந்த நிறை மறையும் உரை மீறி தனில் நிறுத்தல் காசருளி செய்தி இன்றன தருள வேண்டும் கடனாகை மற்றமே ஒன்றுரையில் வாழ நிறந்தீர் அத்தவேல் திருவுடையில் நல்கூந்திரல்வீர் புகப்பெய்த அருகிய மதனில் தொத்தமிகு முக்கோடி தாரீரில் ஒரு போதும் அடியெடுக்கள் ஒட்டே தத்தனைய மண்ணுலகம் விண்ணுலகமும் மதேயாற்றி மலையறையன் பொற்பாவை சிறுவனையும் தேரே எண்ணிவும் பெருவையில் கணபதி ஒன்றறியா எம் பெருமனிது தகவோ எம்மியருள் செய்யேன் விண்ணனையன் உடல் விருத்தி தாரீரலாவில் திருமேன் வந்தவே வளைக்கின்ற நாதை கண்ணறையன் கடல் நாகை காரோணம் மதியேறு கரதலத்தில் மாதிமையுடையீர் கிரி பேசி கீழ்வேலூர் புக்கிருந்தீர் அடியேல் இவாள் படுவனோ திருவானை உண்டே பொறி நிறவு சத்துகர்கள் பொற்சுருகை மேலோர் பொற்கூவும் பட்டிகையும் கரிவிரவினை சோறு கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே பன்மைத்த மொழி பறவை சங்கிக்கும் என மற்றாரை உடையேன் உண்மையத்த உமக்கடி
46 பதிகம் பாடி முடிச்சாச்சு. இனி அடுத்த மாதம் தில்லைவாழ் அந்தனர் என்கிற திருத்தொண்ட தொகையை பாடி அடியார்க்கு தொண்டராம், சிவனடியார்க்கு தொண்டராம் புண்ணிய பேறு பெறக்கூடிய பதிகம். சுந்தரர் பாடிய பதிகங்கள் மொத்தம் 38,000 பதிகம். 100 பதிகத்தை பாடுறதுக்கே மாதம் மாதம் 5 பதிகம் தான் பாட முடியுது. அதற்கும் இப்போ ஜனவரி வரப்போகுது, அடுத்த பிப்ரவரி வந்தால் 1 வருஷம். இதில் 38,000 பதிகத்தையும் இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் பாட முடியுமா? முடியாது. கருணையே வடிவமான சிவபெருமான் நமக்கு இந்த காலத்துக்கு போதும். இதையவே படிக்க முடியலையே, இனி என்ன படிக்க போகிறோம்னு 100 பதிகத்தை ஒரு 200 கிராம் அளவுள்ள ஒரு புத்தகமாக கொடுத்துட்டார் கையில். இப்போ சில பேர் அதையும் சிரமம்னு செல்ஃபோன்லேயே கொடுத்துட்டார். புஸ்தகம்லாம் சுமக்காதப்பா, அப்படி செல்ஃபோன்லேயே எல்லாம் இருக்கு. அப்படி சிரமமாக இருக்கிறது கேட்டாவே போதும்னு அவங்களே பாடி வச்சுவிட்டாங்க. நிறைய ஓதுவா மூர்த்தி இசைவானார்கள். இப்படி எந்த அளவுக்கு எளிமையாக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக்கி திருமுறை கேட்கறதுக்கு நல்ல அருமையான அரங்கம், நல்ல அருமையான சுழலும் காற்றாடிகள், அருமையான பச்சை கார்பெட்டு விரிப்புகள், நாற்காலி, அப்பப்போ நாவிற்கு வறட்சி ஏற்படாமல் இருக்க தீர்த்தம் என்கிற ஜலம், தண்ணீர், அதுவும் பிஸ்லரி வாட்டர், பியூரிஃபை செய்யப்பட்ட வாட்டர், நல்ல அருமையான தேயிலையை சுமந்து கொண்டிருக்கிற பசும்பாலில் தயாரிக்கப்பட்ட தேநீர், தேத்தண்ணீர், அறுசுவை உணவு, பயணத்தினுடைய சிரமம் கருதி முருகன் பூண்டியிலிருந்து இங்கே வந்து அழைத்து விடக்கூடிய வாகன வசதி, காலையில் முருகன் பூண்டி பெருமானுடைய கோயில் தரிசனம், காலை உணவு, மதிய உணவு, இதெல்லாம் என்ன சோம்பேறித்தனமா? இல்லை. இந்த மாதிரி நம்முடைய சைவ பாரம்பரியம் அந்த காலத்தை செய்தது. யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கொண்டு கடவுள் இல்லையா? ஆமாமாமம் இல்லை. கடவுள் இருக்கிறாரு, ஆமாமாம் இருக்கிறார். கடவுள் கண்ணிலேயே ஆமாம் இல்லை, கடவுள் கண் இருக்கா? இருக்குது. பணம் வந்தால் இருக்குது, பணம் இல்லையா? இல்லை. இப்படின்னு தம்முடைய மனம் போன போக்கெல்லாம் தம்முடைய சுய எண்ணங்களை வைத்து கொண்டு பிறரை எடை போடாதீர்கள். ஞானிகளும் சித்தர்களும் துறவிகளும் யோகிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் நாயன்மார்களும் அருளாளர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் பெரியவர்களும் நமக்காக சொன்ன நல்ல நூல்கள் நமக்காக காத்திருக்கிறது. தொட்டனை தூர்மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூர்மறை. அவர்கள் சொன்ன சொல் கற்பனை அல்ல, கதை அல்ல. வாழ்விற்கு தேவையான அனைத்தும் அதிலே அடங்கியிருக்கிறது. அதை உணர்ந்தால் உணரலாம், உணராமல் உணர முடியாது. அடியவர்கள் தரக்கூடிய பணத்தை வைத்து இந்த சிவானந்த இன்பம் நீங்க பெறணும், இருக்கிறவங்க கொடுத்து இல்லாதவங்க பெறணும். பல ஊர்களில் இருந்து வந்து பெறாங்க. அப்ப அவங்க சிவானந்த இன்பம் பெறுவதற்காக இவ்வளவு வேலை. இது வந்து முதல் போட்டு முதலெடுக்கிற பிசினஸ் கிடையாது.
நல்ல தொண்டு செய்யக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கிறது. அன்பர்கள் உதவி செய்யுங்கள், திருமுறைக்கு ஆதரவு நல்குங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், பணம் மட்டும் ஆதரவல்ல, நீங்கள் எழுந்தருளுவதே ஆதரவு. இவ்வளவு கடுமையான இந்த நல்ல நாளில் சூழ்நிலையில் கும்பாபிஷேகங்கள் குடமுழுக்கு இவையெல்லாம் இருக்கிற காலத்தில் நீங்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் இங்கே வந்து அமர்ந்து இந்த திருமுறைக்காக சுந்தரருக்காக நீங்கள் வந்திருப்பதுதான் சால சிறந்தது. ஆனால் சிவசம்பந்தம் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார். கொள்கையில் யார் இருக்காங்களோ அவங்க தான். அதனால் நீங்கள்லாம் கொள்கையில் உயர்ந்தவர்கள். சுந்தரர் தேவாரத்திற்கு ஆதரவு நல்குங்கள், திருமுறைக்கு ஆதரவு நல்குங்கள், எழுச்சியோடு எழுந்தருளுங்கள். அன்னம்பாளிவுக்கு மன கிளேசம் இல்லாத எல்லாரும் பணி செய்யுங்கள். சைவத்தினுடைய இந்த விமானத்தை, சைவத்தினுடைய கோபுரத்தை தூக்கி தாங்கி பிடியுங்கள் என்று சொல்லி இந்த வழிபாட்டிற்கு கலந்து கொண்டிருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும் சிவபுண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த விழாவை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.